هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته போய் பேசுகின்றவர்கள் உண்மை பேசுகின்றவர்களின் முன்னிலையில் முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள் தானே. முஸ்லிம் அல்லாத ஒருவரை அழிவுச்சத்தியம் செய்ய அழைக்க முடியுமா என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. பொய் பேசுகின்ற ஒருவர் உண்மை பேசும் முஸ்லிம்களிடம் முஸ்லிமாக இருக்க மாட்டார்கள் தானே என கூறியிருப்பது தவறானதாகும். உண்மையான முஸ்லிம்களிடம் பொய் பேசுவதென்பது பெரும் பாவமாகும். தொடர்ந்து பொய் பேசுகின்ற ஒருவர் அல்லாஹ்விடம் பொய்யன் என எழுதப்பட்டு அவர் நரகம் செல்வார் என்று நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதே நபி அவர்கள் தங்களிடம் இஸ்லாத்தை ஏற்று நபியுடைய அந்த ஜமாஅத்திலே இணைந்தவர்களில் எவரேனும் பொய் பேசிவிட்டால் அவர் முஸ்லிம் இல்லை என்ற தீர்ப்பை நபி அவர்கள் வழங்கவில்லை. அது மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்த்தினார்கள். எனவே வகியை பின்பற்றுவதற்காக ஒரு தலைமைத்துவத்திலே இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்று இணைகின்ற ஒருவர் முஸ்லிமாக மாறுகின்றார். அத்தகையவர்களில் கெட்டவர்களும் இருக்கலாம். இஸ்லாத்தை ஏற்பது போன்று நடிக்கின்ற நயவஞ்சகர்களும் இருக்கலாம். நபியுடைய காலத்திலும் இந்த நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். தபூக் என்ற யுத்தத்திலே கலந்து கொள்வதாக நபியிடம் வாக்குறுதி அளித்து பெயர்களை பதிவு செய்தவர்களில் 80க்கும் மேற்பட்டவர்கள் அவ்வாறு நபிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஊருக்கு திரும்பியதும் முதல் காரியமாக அவர்கள் பற்றி ஏன் நீங்கள் வரவில்லை என்று நபி அவர்கள் விசாரித்தார்கள். அதிகமானவர்கள் பொய் சொல்லி தப்பிச் சென்றார்கள் என்பதை சஹீஹுல் புகாரியிலே பதிவாகிருக்கக்கூடிய ஹதீஸிலே நாம் காணலாம். எனவே பொய் சொல்லி விட்டார்கள் என்பதற்காக நபி அவர்கள் அந்த பொய் சொன்னவர்களை முஸ்லிம்கள் இல்லை என்று அறிவிக்கவில்லை. அது இஸ்லாமிய தீர்ப்பும் அல்ல. அவர்கள் செய்யக்கூடியது பெரும் பாவமாகும். ஏற்கனவே நாம் சொன்னது போன்று வளமையாக பொய் சொல்லுபவராக இருந்தால் அந்த பொய்யே அவரை நரகத்திற்கு எடுத்துச் செல்லும் என்பதுதான் இஸ்லாமிய தீர்ப்பாகும். அழிவு சத்தியத்தை பொறுத்தவரையிலே அல் குர்ஆனின் 60-61 வசனம் அதன் சட்டத்தை சொல்லுகின்றது. இவ்வாறு வகியை பின்பற்றுவதற்கு ஒன்றிணைந்த முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம்களுடைய அழைப்பை பொய்ப்பிக்கின்றவர்கள், அதாவது இந்த அல் குர்ஆனின் 3வது அத்தியாயத்தின் 60-61 வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், சத்தியம் உமது ரப்பிடம் இருந்து வந்தது, எனவே அதிலே சந்தேகப்படுவோரில் ஒருவராக நீர் இருக்க வேண்டாம். யாராவது அந்த சத்தியத்திலே தெளிவான அறிவு வந்ததன் பிறகு அதிலே உம்மோடு தர்க்கித்தால் அவர்களை இந்த அழிவு சத்தியத்திற்கு அழைக்குமாறு அல்லாஹ் இந்த 2 வசனங்களிலும் நபி அவர்களுக்கு ஏவுகின்றான். நபியுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு அழிவு சத்தியமும் இடம்பெறவில்லை. அதே நேரத்தில் இந்த கொள்கையை பொய்ப்பிக்கின்றவர்கள், அதாவது முஸ்லிம்களுடைய வகியை பின்பற்றுகின்ற இந்த இஸ்லாம் என்ற கொள்கையை பொய்ப்பிக்கின்ற போது
அந்த முஸ்லிம் அல்லாத அவர்கள் அவர்களோடு அழிவு சத்தியம் செய்யுமாறு கண்ணியமிக்க அல்லாஹ் தனது நபிக்கு சொல்லுகின்றான். ஆகவே அழிவு சத்தியம் என்பது முஸ்லிம்கள் தங்களது கொள்கையை பொய்ப்பிக்கின்றவர்களோடு செய்து கொள்ளுகின்ற அல்லாஹுடைய சாபம் பொய்யர்கள் மீது உண்டாவதாக என ஒன்று சேர்ந்து பிரார்த்திக்கின்ற நடவடிக்கைதான் அழிவு சத்தியமாகும். இது முஸ்லிம் அல்லாதவர்களோடு முஸ்லிம்கள் செய்து கொள்ளுகின்ற ஒரு காரியமாகும். முஸ்லிம்களிலே எவரேனும் சில தவறுகள் செய்துவிட்டால் அந்த தவறை முன்னிறுத்தி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அழிவு சத்தியம் செய்யக்கூடிய ஒரு சில வழிகட்ட உலமாக்களை பார்க்கின்றோம். தெளிவான அறிவும் அவர்களுக்கு கிடையாது, அவர்கள் நேர்வழியிலும் இல்லை. எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களுடன் முஸ்லிம்கள் அல்லாஹுடைய சாபத்தை கேட்டு பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனைதான் அழிவு சத்தியமாகும்.